காந்திராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கம். குடிநீர் பிரச்சனைக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம். தண்ணி எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. தண்ணி பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி தெரு தெருவா கொடுத்தது, இது கொடுத்து இது தெரு தெருவா இருக்கு. பைப்புக்கு ரெண்டு ரெண்டு கூட முடிச்சுட்டு வீடு வீட்டுக்கு போய் திமுக சார்பா நீங்க போட்டியிடுன்னு சொல்லி இருக்கீங்க. போட்டியிட்டு ஜெயிச்சு நீங்க வந்துருவீங்க. ஜெயிச்சு வந்தா எங்களுக்கு என்ன தீர்வு? இத்தனை புயல் வந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் நிரம்பினாலும் கூட நம்முடைய வேலசூர் தொழில் இருக்கிற ஒரு குளங்கள் கூட நிரம்பவில்லை என்பது இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை, வறட்சியான சூழ்நிலை, வறண்ட பாலைவன பிரதேசமாக இருக்கிற இந்த வேலசூர் தொகுதியை வளமான பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதில் நான் தீவிரமாக இருக்கிறேன். அந்த தீவிரமான எண்ணத்தை கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்தால் நிச்சயமாக இந்த கால்வாயோ அல்லது குழாய்கள் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து வேடசூர் தொகுதியில் இருக்கிற அனைத்து குளங்களுக்கும் குட்டைகளுக்கும் நிச்சயமாக இந்த தண்ணீரை நிரப்பி அதன் மூலமாக நாம் விவசாயத்தை செழிப்படைகின்ற செயல்பது ஆற்று பகுதியில் எப்படி பாசன வாய்க்கால் அமைத்து அதன் மூலம் நிலம் வளம் பெறுகிறதோ அதே போல் நம்முடைய பகுதி வறட்சி பகுதியை வளமான பகுதியாக மாற்ற முடியும். இது நிச்சயமாக நான் வாக்குறுதியாக தருகிறேன். இதை செய்ய முடியும். இதெல்லாம் சாத்தியமான கூட சில பேர் கேட்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக 100% சாத்தியம். ஏனென்று சொன்னால் கர்நாடகாவில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா மாநிலத்தில் துமுக்கூர் என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது. அந்த துமுக்கூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற சிரா தொகுதி, அந்த சிரா தொகுதிக்கு அப்பர் பத்ரா டேம் என்கிற அந்த டேமில் இருந்தும் ஷிமோகா அணைக்கட்டிலிருந்தும் ஹேமாவதி அணைக்கட்டிலிருந்தும் இங்கே வந்து ஒரு 180 கிலோமீட்டர் தண்ணியை கொண்டு வர்றாங்க. 180 கிலோமீட்டர் கொண்டு வர்றப்ப வழியில் வர்ற வாய்க்கால்கள், அங்க இருக்கிற குளங்கள், ஏரிகள், குட்டைகள் இதெல்லாம் ரெப்பி அதுக்கு பின்னாடி வந்து இந்த சிராங்கிற தொகுதியில் வந்து இருக்கிற அத்தனை குளத்துகளுக்கும் ஏரிகளுக்கும் குட்டைகளுக்கும் அந்த தண்ணியை கொண்டு நிரப்பி இந்த நம்ம வேலசூரை விட ஒரு மோசமாக இருந்த அந்த ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு அந்த கர்நாடகனுடைய அரசு, அந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த சட்டமன்ற பகுதியில் இருக்கிறவர், அந்த அரசாங்கம் செய்திருக்கிறது என்று சொன்னால் இது இங்கேயும் சாத்தியம். இதுவரை ஏனோ தானா என்று இருக்கிற அரசுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு செயல் தலைவராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பிலே முதலமைச்சராக வருகிற பொழுது இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லி கடந்த 17ஆம் தேதி வடமதுரைக்கு வந்த பொழுது வடமதுரையிலே தேர்தல் வாக்குறுதியாக அவர்களே அறிவித்து சென்றிருக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை நான் வைத்தேன். வைத்ததை நிச்சயமாக நாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி பொதுக்கூட்டத்திலேயே அதை பேசி சென்றிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் நமக்கு ஏழ்மை என்பதும் இல்லை, வறட்சி என்பதும் இல்லை, கஷ்டம் என்பதும் இல்லை, விவசாயத்தில் மோசமான சூழ்நிலை என்பதும் இல்லை. இதெல்லாம் சுத்தமாக மாற்றி நாமும் ஆற்றுப்பாசன விவசாயி என்கிற அந்த நிலைமையை அடைந்து விடுவோம். வேடசூரில் எந்த காலத்திலும் வறட்சியே இல்லை என்கிற சூழ்நிலையை நாம் அடைய முடியும். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். இது பிரதான கோரிக்கை. இந்த தொகுதியை பொறுத்தளவில் இதை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்கின்றேன். வாக்களிப்பீர், உதயசூரியன். ஆதரிப்பீர், உதயசூரியன்.